ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இப்படி விலாக் எடுக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஸோ அது என்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிற மாதிரி எம்பி அப்ளை பண்ண தான் வந்திருக்கேன். ஸோ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக தான் வந்திருக்கேன். ஸோ எம்பிஏ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நெக்ஸ்ட் டிகிரி போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த விலாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் ஃபார் அ சோலோ டேட். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என் ஃபேஸ் தெரியுதான் தெரியல. காலேஜ் எதிர்க்கவே பீச். ஸோ அதனால் ஸோ பீச்சுக்கு தான் போக போகிறேன். டிஃப்ரெண்ட்டான டேவாட்டு தான் இருக்குது. கருத்து போயிட்டேன். சன்ஸ்கிரீன் சுத்தமாக போடல. காலையில் போட்டதோடு சரி. எனக்கு அடங்கவே மாட்டேங்குது இந்த ஷால். ஒரு மாதிரி பெருசாக இருக்குது ஷாலே. ஸோ
சக்ஸஸ்ஃபுல்லி எம்பிஏ அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சோலோ டேட் போயிட்டேன். என்ன சோலோ டேட் ரெஸ்டாரண்ட் தான் போக முடியல, பட் ஸ்டில் பீச் போனேன். அது ஒரு சம்பவம் வேறு பண்ணிட்டேன், அதுவும் சொல்கிறேன் இருங்க. அது என்ன சம்பவம்னா, மணலில் ரொம்ப தூரம் நடந்தது, ரொம்ப நாள் ஆயிட்டு, அதனால் வந்து அங்கங்கே காலை வர இழுத்து பிடிச்சிக்கிச்சு, சத்தியமாக முடியல. ஸோ அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு ரெண்டு மூணு அக்கா ஹெல்ப்லாம் பண்ணாங்க, பரவாயில்ல. அதான் தனியாக போனாலும் இந்த உலகத்தில் நம்மளுக்காக ஆளுங்க இருக்காங்கப்போ நம்மளுக்கு உதவி செய்யன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபைனலி வீடு வந்து சேர்ந்துட்டேன், நேரத்துக்கு வந்திருக்கேன் போல். நானும் என்னென்னமோ பிளானெல்லாம் பண்ணனா ஒரு பிளானும் நடக்கல, பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பீச் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த டேயை வந்து எனக்கு எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா போச்சு. இருங்க, நல்ல லைட்டிங் வேணால் போவோம். நல்லா போச்சு. யா, ஐ ரீச்ட் ஹோம் பை 6:05. ஸோ நேரத்துக்கு ரீச் ஆகிட்டேன். ஆமாம், வாஸ் லைக் ஐயோ என்னடா இப்படி மூச்சு வாங்குது, ஒரு ஜீவன் வெளியே வர போயிட்டு வந்தது. ஹாய் பேபி, நைட்டி போட்டுட்டு இருக்கா, அதனால காட்ட வேணாம்னு சொல்லி வல்லு வல்லுன்னு வா. பட் ஸ்டில் யா, ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோ. நான் ரொம்பலாம் கவர் பண்ணவே இல்லை, மியூட் ரீ. தேங்க்யூ. இந்த வீடியோ நான் ரொம்பலாம் கேப்சர் பண்ணல, ரேண்டமாக எங்கள் அம்மா நடுவில் ஃபோன் பண்ணிட்டு ஏய் வ்ளாக் எடுண்டி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவே கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ என்னோட மம்மி சொன்னதுனால மட்டும்தான் நான் வ்ளாக் எடுத்தேன். இது எந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வ்ளாகாக இருக்கும்னு தெரியல. எங்கள் வெளியே கிளம்புறப்போ தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ வ்ளாக் எடுக்கலையா அப்படின்றாங்க. ஐயோ என் ஃபோனில் வர ரொம்பலாம் சார்ஜ் நிற்காதுன்னா, சார்ஜ் இருக்கோ இல்லையா நீ எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் சொன்னீங்க, அதான் என்னம்மா நீ இப்படி சொல்கிறேன்னா நீ எடு அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அதான் ஸோ நான் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காதையும் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவில் கேட்டுறேன். இதெல்லாம் வந்து இந்த ட்ரெயின் திங்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறப்பெல்லாம் எங்கள் டேடி இதுவும் சமோசாவும் தவறாமல் வாங்கி கொடுத்துருவார். ஸோ அதனால் இதுவரை எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வந்து ட்ரெயினில் வாங்கிடு அப்படின்னாங்க. ஒரு சின்ன குட்டி குட்டி திங்ஸு மித்துக்கு வாங்கணும்னு சொல்லி தோணுச்சு எனக்கு, அதனால் வாங்கின சில பொருள் தான் இந்த ரெண்டு ரிங்கு, இந்த ரெண்டு ரிங்கு. அப்புறம் எங்கடி கம்பல்லாம், ஏய். ஸோ அவள் வந்து என் தங்கச்சி எப்படின்னா, ஷி ஓன்ட் ப்ரிஃபர் அ பிக் பிக் இயரிங்ஸ், இந்த மாதிரி குட்டியோண்டு கம்பல் தான் அவள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாள், அதனால் இது. அப்புறம் எனக்கு இது பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துது, அதனால் இது வாங்கினேன். அண்ட் யா, அஃப்கோர்ஸ் அம்மாவுக்கு வந்து ஷீ லவ் திஸ் கைண்ட் ஆஃப் பேங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ்னால் ஹெர் ஃபேவரட், அதனால் அவங்களுக்கு இது வாங்கியிருக்கேன். அண்ட் யா, எனக்கு வந்து காமனாக ஒரு கையில் நம்ம வாட்ச் கட்டிக்கிறோம், அதனால் வந்து காமனாக போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வுட் பேங்கிள்ஸ் வாங்கிட்டேன். ஸோ யா, இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சது வாங்க முடிஞ்சு. எங்கள் அம்மா வந்து இன்னொன்று சொன்னாங்க, அது வந்து வீடியோவில் சொல்லுவோம். அவங்க வந்து பஜ்ஜி வாங்கிட்டு வர சொன்னாங்க, பஜ்ஜி அண்ட் இது மிளகா பச்சி. அப்புறம் அங்கே இருக்க பஜ்ஜி வெரைட்டிஸ்லேயே எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சொன்னாங்களே. நான் சொன்னேன், அம்மா அங்கே சூடாக சாப்பிட்டாதம்மா நல்லாயிருக்கும், வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் நல்லாவே இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன்னா, இல்லை எனக்கு அதோட டேஸ்ட்டு வந்து சாப்பிடணும் அந்த டேஸ்ட் இதுனாங்க. பட் எனக்கு இந்த கால் இதுவாகிட்டு இருந்துகிட்டே இருந்ததா, அதனால் என்னால் சுத்தமாக முடியல. ஸோ அதனால் ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி, சாரி என்னால் சுத்தமாக முடியல, நான் அப்படியே ரோட்டை வந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் வேணால் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பரவாயில்ல நீ பார்த்து பத்திரமா வா. அப்புறம் சொன்னாங்க, ட்ரெயினில் கவ கால் பண்ணிட்டு எனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வா, மறக்காம பிஸ்கெட் வரும், அது மட்டும் வாங்கிட்டு வராங்க. சரி இதுவே வாங்கலை, அதுவும் வாங்கலைன்னா செம்மையாக இது வாங்குவேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கினேன். ஸோ ஏன் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், இனிமேல் நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போலாம் இப்போ தான் வந்து வ்ளாக் எடுக்கணுன்ற ஒரு ஃபீல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன், அதனால நான் ஒழுங்காக வீடியோ போடலான்னு ஒரு யோசிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு நடக்கும் தெரியல, பட் ஸ்டில் இதுவரை என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே ஐடி தரேன். ஸோ டேக் கேர், பை பை, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.